நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து அதை பற்றி பார்க்க போனால் 2048 கியூப் வின்னர் அப்படின்ற ஒரு டைமண்ட்ஸ் இயர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்பில் வந்து 10 டைமண்ட்ஸ் வந்து 30,000 டைமண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே தராங்களாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற கேரக்டர்ஸையும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஃப்ரீயாக தராங்களாம். இப்போ அதனால் இப்போ இந்த ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா இது நம்ம வந்து பார்த்தோன்னா நம்பி வந்து ஏற்றலாமா இல்லை வந்து வேணாமா, இது நம்ம வந்து ஏற்றினா வந்து இன்னும் ஆகும் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி தெரியாமலேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இந்த கேம் வந்து விளையாடுறாங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விளையாடுறது வந்து வாய்ப்பு இருக்குது, ஒரு நீங்களும் கூட விளையாடலாம். அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து எப்படி சொல்லி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோவில் போகிறது மட்டும் நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ விளாண்டோம். இப்போ இந்த ஆப்போட நேமை பற்றி பார்த்தோம்னா நமக்கு வந்து 2048 கியூப் வின்னர் எய்ம் டு வின் டைமண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்த கேமை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து கான்செப்டே ஏதோ டைமண்ட்ஸ் வந்து வின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ போயிட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் குள்ள வந்து பார்த்தோன்னா டைமண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா லோகோலேருந்து நம்மளுக்கு வந்து கேமில் லோடிங் பேஜில் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டைமண்ட்ஸ் வந்து காட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா கேம் குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்ஷனை கேட்குது. ஒருவேளை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டுமா சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு வந்து சரியாக தெரியல. ஏன்னா வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தோன்னா அதான் போட்டுருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்பில் வந்து 10,000 டைமண்ட்ஸ் வந்து 30,000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக தரப்போம் சொல்லி சொல்லிடுங்க. ஆனால் நம்மளுக்கு கிட்ட வந்து பார்த்தோன்னா எதுவுமே கன்ஃபார்ம் சொல்ல, இது வந்து எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டு தெரியல, இது கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து எதுக்காக சொன்னால் சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு வந்து தெரியல. சரி, எதோ சொல்கிறாங்களே சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தேன். விளையாடுறா நான் வந்து ஒரு அரை மணி நேரமாக விளையாடா. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து பார்த்தோன்னா எடுத்த மணி வந்து அந்த டைமண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கேட்கல. ஒரு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விளையாடா நம்மளுக்கு வந்து கேட்கும் சொல்லிட்டு தான் நானும் வந்து ப்ளே பண்ணேன். கடைசியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா நீங்கள் வந்து டிஸ்பிளேல பார்த்துங்களா அதான் சேம் நம்பர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து அதை வந்து அடிச்சு நம்ம வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணே போகணும். அதான் இந்த கேமோட கான்செப்ட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமே இதான், நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் எனக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டு தெரியல, அதில் வந்து 10 டைமண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 10 டைமண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து அப்படியே வந்து நார்மலாக வந்து 10 டைமண்ட்ஸ் வந்துருமா சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியலையா. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து வீடியோ போட சொல்லிட்டு சுத்தமாக தெரியல எனக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத வச்சு எப்படி பல பேர் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடிருப்பாங்க. அப்படி விளையாடும் போது வீடியோ பார்த்து ஒரு 10 நிமிஷம் கேம் விளையாடுறது ஒரு மணி நேரம் அப்படி சொல்லிட்டு விளையாடிருப்பாங்க நிறைய பேர். எல்லாமே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து இது போல ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது போல. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியல இந்த விஷயம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்ரால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனாக தூக்கிட்டு நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் மட்டும் தான் இருக்குது. நம்ம வந்து கேம் விளாடா நம்மளுக்கு வந்து இந்த கேமில் அந்த ஒரு கோல்டு காயின் மட்டும் கிடைக்கும். வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளே பண்ணேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோல்டு வந்து ஏறுது பாருங்கள். மற்றபடி நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டோ வேறு எதுவுமே கிடையாது. நான் இந்த ஆப் வந்து இனி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து வேறு ஏதோ தப்பான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லி நினச்சேன். சரி, அந்த வீடியோ கீழே வந்து கண்டிப்பாக வந்து லிங்க் கொடுத்துப்பா சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துப்பா சொல்லிட்டு போய் பார்த்தா அதையும் வந்து கொடுக்கல. நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் வந்து இப்போ வந்து வித்ட்ரால் பண்ணியா சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன கூட சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ இந்த கேமோட அப்டேட்டில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறோம்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபன்னான கேமா, இது இதை விளையாடுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்குமா, என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கோல்டு. அப்புறம் அது கூட இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வயசில் இருக்கிறவங்களும் நம்ம வந்து விளையாடலாம். சின்ன பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேம் வந்து விளையாடலாமா, அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் என்ன கொடுத்தோம்னா இந்த கேமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடலாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிடலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க வந்து சொல்லலை. ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடையாது நம்மளுக்கு வந்து. அது மட்டும் இல்லாமல் டைமண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த அபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடையாது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் பண்ணல, நம்மளுக்கு வந்து அந்த ரிவ்யூ செக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ரிவ்யூ செக்ஷனாக அது வந்து ரேட்டிங் பண்ணுவோம்ல, அதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காகனா வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. அதனால என்ன பண்ணுறோம்னா அதையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. இது போல் வந்து இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ராடு தானே இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து செக் பண்ணாமல் எதுக்காக வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஆப் வந்து பார்த்துட்டு நான் இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நானும் ஒரு ஆள் சொல்லலாம். ஏன்னா வந்து இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட நான் வந்து ப்ளே பண்ணேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோல்டு தான் கொடுத்தாங்க. நானும் வந்து அந்த டைமண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா கடைசி வரைக்கும் எனக்கு வந்து வரவே இல்லை. சரி, இவ்வளோ நேரம் யூஸ் பண்ண டைம் தான் வேஸ்ட் போகல. சரி, நம்ம இந்த ஆப் போட்டு வெளில வந்தோம்னா சொல்லிட்டு பேக் கொடுத்தா பேக் பட்டன் ஒர்க் ஆகலை.
அதுக்கடுத்து என்ன பண்ணால் அந்த ஹோம் பட்டன் அழுத்தி வெளில வந்து ரீசன்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வந்து எதோ விட்டு போனோமோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து கண்டினியூ ஆகுது. இது போல் வந்து இந்த கேமை நம்ம வந்து பார்த்தோம் எந்த அளவுக்கு விளையாட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக தான் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப் வந்து யாரும் வந்து நம்பி வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் தான் வேஸ்ட். அதனால் வந்து இந்த ஆப் வந்து பார்த்தா யாரும் வந்து டவுன்லோட் பண்ணுறது இதுக்கப்புறம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா யாரும் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆனால் வந்து பார்த்தா இதில் வந்து 30 டைமண்ட்ஸ் 10 டைமண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 10 டைமண்ட்ஸ் வந்து கேமில் வந்து எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தா ஒரு 2000 ரூபாய் வந்து செலவாகும் காசு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த 10 டைமண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பில் நமக்கு வந்து ஃப்ரீயாக தராங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்பில் நம்மக்கிட்ட வந்து அந்த 8000 ரூபாய் வந்து இவங்க வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படி வந்து பார்த்தோம்னா எந்த வழியும் கிடையாது. அதனால் வந்து இது போல் வந்து ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்மளை வந்து ஏமாத்துறது தான். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்பில் வந்து 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து இருக்குது. இப்போ இத்தனை டவுன்லோட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டா இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு அப்டேட் கொடுத்து எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு இப்போ அவங்களோட அந்த நார்மல் கேம் வந்து வந்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ அதில் நம்மளுக்கு வந்து அந்த டைமண்ட்ஸோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபயரோ அப்படின்ற எந்த வார்த்தையும் கிடையாது. இது முடியும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இருந்தால் சொல்லுது எனக்கு வந்து தெரியல. ஆனால் இப்போ இந்த ஆப்பில் நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் பற்றின எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து டைமண்ட்ஸ் வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்காக வந்து யாரும் வந்து டெவலப் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து இதில் வந்து அந்த வித்ட்ரால் அப்புறம் வந்து டைமண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷனாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்டேட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு நார்மலான கேம் தான் இருக்குது. அதனால் இந்த ஆப் இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் கேமுக்காக வந்து யாரும் வந்து டெவலப் பண்ணாதீங்க. ஒருவேளை வந்து இதுக்கப்புறமும் இந்த ஆப்பை பற்றின வீடியோஸ் வந்து வரலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க, எல்லாம் வந்து ஃபேக் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கூட பாருங்கள். உள்ளார போனால் நம்மளுக்கு வந்து அந்த டைமண்ட்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நார்மலாக வந்து இந்த கேமை வேணால் வந்து விளையாடலாம், கொஞ்சம் டைம் பாஸ் தான் இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த கேம் வந்து விளையாடும் போது கொஞ்சம் டைம் பாஸ் தான் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் வந்து போனதே தெரியல, அந்தளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இது போல் வந்து ஏமாத்தலாம் இந்த ஆப்பில், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. நம்மளுக்கு வந்து இது போல் வந்து ஃப்ரீ டைமண்ட்ஸ் தர ஆப்பிலலாம் இந்த அளவுக்கு வந்து வாரி வாரி வந்து கண்டிப்பாக வந்து டைமண்ட்ஸ் வந்து தர மாட்டேன். நம்ம வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சா கூட நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு 3 டைம் அப்படி தான் வரும். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வித்ரால் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இது போல் வந்து இந்த 10000 டைமண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து 30000 டைமண்ட்ஸ்லாம் தராங்கன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து டைமண்ட்ஸ் தராங்கன்னா நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசு வந்து வாங்கணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து தரணும். இது போல் வந்து நார்மலாக வந்து ஆடு பார்க்கறதுனால இது போல் நம்மளுக்கு வந்து 8000 ரூபாய்க்கு ஒருத்தான டைமண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தர மாட்டாங்க. இது போல் வந்து இதுக்கப்புறம் வந்து வேறு எதனா ஆப்பை பார்த்தா கூட கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த ஆப்னும் எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் பாஸாக போயிட்டு அதனால தான் சொல்கிறேன். அதனால் இந்த ஆப் மேலே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கோவம் இல்லை. எனக்கு வந்து இருக்கிற கோவம் அந்த யூடியூபர்ஸ் மேலே தான். ஏன்னா வந்து இது போல் கன்ஃபார்ம் இல்லாத வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது போல் வந்து எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக சொல்லணும் ஒன்று சொன்னால் இது போல் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. நீங்களே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து டைமண்ட்ஸ் வந்து கிடைக்கும் சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த ஆப்பை பற்றி எனக்கே சரியாக தெரியல, எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரி எதுக்கும் ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணுங்கள் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. அவங்க வந்து சொல்கிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு ஃபேக்கான ஒரு இதுதான் சொல்கிறாங்க. அதனால் வந்து இது போல் வந்து கன்ஃபார்மாக சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து வாய்ப்பு இருக்குது நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது போல் தான் கடைசியில் போய் முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து எல்லா யூடியூபர்ஸும் சொல்லலை. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி வந்து வீடியோ போட்டாங்க இது போல் வந்து அந்த ஆப் வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்த ஃபேக் சொல்லிட்டு. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஓட்டுனுறாங்க. அதுக்காக சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பை பற்றின ஏதாவது வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த கேமை வந்து டெவலப் பண்ண சொன்னோம்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஃபேக் தான். வேணால் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆன கேம் தான் இது. மற்றபடி நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா டைமர்ஸை பற்றின எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நார்மலாக வந்து விளையாடிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து எதுக்காகனா இது போல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஆப் வந்து நம்பி வந்து ஏற்றி டைம் வந்து வேஸ்ட் பண்ணுங்க அதுக்காக தான் வந்து போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போகிற ஃப்ரீ ஃபயர் பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.